ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ஸ்வாகர் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் இந்த ஸ்வாகர் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஒரு டெமோ நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக ஸ்வாகர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பேஸ்ட் ஆன் ஓப்பன் ஏபிஐ ஸ்பெசிஃபிகேஷன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ டெவலப் பண்ணுற டீமில் இருந்தீங்கன்னா, ரெஸ்ட் ஏபிஐயை டிசைன் பண்ணுறதுக்கும் பில்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை ஏபிஐ டாக்குமெண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்வாகர் டூல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஸ்ட் ஏபிஐ டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளுக்கு இந்த ஸ்வாகர் டூல் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஸ்வாகரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம். நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்திட்டு வரீங்க, ஒரு சாஃப்ட்வேர் டீமோட சேர்ந்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, ஏபிஐ ப்ரொவைட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட், அதாவது ஹோட்டல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் ஆப். ஸோ நிறைய ஏபிஐ கன்சியூமர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய ஹோட்டல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர் ஆப்போடைய என் பாயிண்ட்டை வந்து அவங்க கால் பண்ணுவாங்க. அதாவது போஸ்டல் கோடு கொடுத்தாங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஹோட்டல்ஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஏபிஐ ப்ரொவைடர். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஏபிஐ கால்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுறாங்களோ அதுக்குண்டான ப்ரைஸ் அவங்க பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். ஸோ பின்கோடு கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாநகர்னு கொடுத்தாங்கன்னா, அண்ணாநகரில் இருக்கிற முக்கியமான ஹோட்டல்ஸு அதனோட ரேட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ ஏபிஐ கன்சியூமர்ஸ் அதை யூஸ் பண்ணிப்பாங்க, ப்ரெசன்டேஷன் லேயரை அவங்க பார்த்துப்பாங்க. இந்த ஏபிஐஸை டெவலப் பண்ணும்போது சில சேலஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஏபிஐஸை ப்ரொவைட் பண்ணுறோம், ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி நம்ம ஏபிஐ கன்சியூமருக்கு கொடுப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள், எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஏபிஐ சப்போர்ட் பண்ணுறோம், என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணோம், என்னென்ன இன்புட் பேராமீட்டர்ஸ், நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம், எந்த ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஆத்தரைசேஷனை சப்போர்ட் பண்ணுறோம், வேறு ஏதாவது லேட்டஸ்ட்டாக சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸ்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிய வரும். ஸோ இந்த சேலஞ்சஸ்லாம் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஐ டாக்குமெண்டேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து மேனுவலாக இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷன் நம்மளே வந்து ஒரு டீம் மெம்பர் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம், பட் அது வந்து ஒரு டீடியஸான ஒரு ஜாப். அப்படி இல்லைன்னா இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷனை நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். இந்த இடத்துல தான் வந்து ஸ்வாகர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய அப்ளிகேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்வாகருடைய லைப்ரரியை நான் ஆட் பண்ணிவிடுவேன். அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஏபிஐ டாக்குமெண்டேஷனை ஜென்ரேட் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஸ்வாகர் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஏபிஐ டீம் என்ன பண்ணுவாங்க, ஏபிஐஸை டெவலப் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்வாகர் நமக்கு ஏபிஐ டாக்குமெண்டேஷனை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம ஸ்வாகர் டெமோ பார்த்துருவோம். ஒரு சிம்பிளான ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் நான் வந்து ஸ்வாகர் லைப்ரரியை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஸ்வாகர் லைப்ரரி ஜென்ரேட் பண்ண ஏபிஐ டாக்குமெண்டேஷன். இது வந்து நான் ஜென்ரேட் பண்ணல, இது வந்து ஸ்வாகர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ண டாக்குமெண்டேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஐ டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், என்னோடய ஏபிஐ எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எந்த மெத்தட் வந்து ஏபிஐ கன்சியூமர் கால் பண்ணலாம், அதுக்கப்புறம் எந்த இன்புட் பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணோம், அது என்ன டைப்பு, எக்ஸிக்யூட் பண்ண பிறகு அதனோட ரெஸ்பான்ஸையும் அவங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கர்ல் கமாண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் ஏபிஐ கன்சியூமர் வந்து ஈஸியாக என்னுடைய ஏபிஐயை இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து சாம்பிள் வேல்யூஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்வாகர் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம கோடை பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் பாயிண்ட் பாருங்கள், இதை தான் வந்து நம்ம டெமோக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பின்கோடு கொடுக்கும்போது நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஹோட்டல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ கோடை பார்ப்போம். கோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ப்ரிங் போட் அப்ளிகேஷன், ஹோட்டல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடர். இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறம் பின்கோடு கொடுத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க ஹோட்டல்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபார்ம் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைப்ரரினா ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷன் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரிங் பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது வந்து ஒன் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் ஸ்வாகர் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஸ்வாகர் கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எனேபிள் ஸ்வாகர் டூ. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சப்போர்ட் ஃபார் ஸ்வாகர் டூவை வந்து எனேபிள் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் எந்த பேக்கேஜில் என்னோடய ஏபிஐஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த ஸ்வாகர் லைப்ரரிக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஏபிஐ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த பீனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேசிக்காக நம்மளுடைய ஏபிஐ இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடித்த பிறகு நம்ம இந்த ஸ்ப்ரிங் சர்வரை ரன் பண்ணோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூஆர்ஐயில் நம்மளால் ஏபிஐ டாக்குமெண்டேஷனை பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் ஸ்வாகர் லைப்ரரி ஆட் பண்ணி ஒரு ஏபிஐ டாக்குமெண்டேஷனை ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.